பசியை காணா வாழ்வினிலே, பசியை உணர்த்திடும் கமலானே, பசியை காணா வாழ்வினிலே, பசியை உணர்த்திடும் கமலானே, என்றும் ரையா சுவனத்திலே நம்மை சேர்த்திடும் ரமலானே, என்றும் ரையா சுவனத்திலே நம்மை சேர்த்திடும் ரமலானே, நன்மை புரிய உடலத்தை நலமாயாக்கிடுவாய், நன்மை புரிய உடலத்தை நலமாயாக்கிடுவாய். அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி சொன்னா இருக்கிறீங்களா? ஏறாவு காட்டுப்பள்ளி வாசலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த கஞ்சி காய்க்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். சமையல் மோரு, அதாவது ஏறாவூரில் பிரபல்யமான ஒரு சமையல்காரர், அவர் வந்துட்டு இந்த பள்ளிவாசலில் கஞ்சி காய்க்கிறாரு. 10 வருடங்களாக இந்த பள்ளியில் தொடர்ந்தும் காய்ச்சிக்கிட்டு வர்றாரு கஞ்சி. அதே நேரத்தில் வந்துட்டு வேறு பள்ளிவாசலும் ஒரே டைமில் எடுத்திருக்கிறாரு, கன்றக்கு எடுக்கிறாரு. ஒரே நாளையில் ஒரு 2 பள்ளிவாசலுக்கு கஞ்சி காய்க்கிறாரு தொடர்ந்தும். அந்த கஞ்சி காய்க்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன். ஆனால் மிக பிரபல்யமான ஒருவர் இவர். மோர்புட கஞ்சின்னு சொன்னாலும் எல்லோரும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக சமைப்பார். கஞ்சி வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக காய்ச்சி கொடுப்பார், இறைச்சி கஞ்சி. அந்த பள்ளிவாசலில் வருடா வருடமும் அந்த கஞ்சி காய்க்கிறதுக்குண்டு இவரை தான் இந்த பள்ளியில் தெரிவு செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. என்னென்னு சொன்னால், அந்த பள்ளிவாசலில் தொடர்ந்தும் கஞ்சி காய்ச்சிட்டு மக்களுக்கு நோன்பு நாட்களில் கஞ்சி கொடுப்பது வழக்கம். கஞ்சி காய்ச்சி, இந்த பள்ளிவாசலில் கஞ்சி காய்ச்சி மகள்ளவாசிகளுக்கு கஞ்சி கொடுப்பது வழக்கமாக இவங்க செய்துட்டு வராங்க. அந்த கஞ்சி காய்க்கிற அந்த முறையை தான், அந்த கஞ்சி காய்க்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டப்படுறேன். மிகவும் பிரபல்யமான ஒருவர் தான் சமையல் மோர். அவரில் கஞ்சி, அவர் தான் கஞ்சி தொடர்ந்தும் இந்த பள்ளிவாசலில் காய்ச்சிட்டு வர்றார். வாங்க, எப்படி காய்ச்சிருக்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் அந்த கஞ்சியை பற்றி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இந்த அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரபல்யமான ஹுக்கர் தான் இவர், சமையல் மோரு. அந்த கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கார். அந்த கஞ்சி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்கிறேன். தொடர்ந்தும் 10 வருடங்களாக இதே பள்ளிவாசலில் வந்துக்கிட்டு கஞ்சி காய்ச்சிட்டு வருவதை வழக்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் சமையல் மோரு. இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. இவரை தெரியாதவர் யாரும் இல்லை என்று தான் சொல்லலாம். மற்ற வந்துட்டு கஞ்சிக்கு சேர்க்கக்கூடியது லீக்ஸ், இறைச்சி, தக்காளி, முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, கறிமிளகாய், கறிக்கச்சிக்காய், அடுத்தது வெங்காயம், ஏலம், கருவாப்பட்டை, சிறு வெங்காயம், கரட் மற்றும் வந்துட்டு போஞ்சி எல்லாம் சேர்ந்து தான், அதோடு சேர்த்து நெய்யும் வந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி தான் அந்த கஞ்சியை வந்துக்கிட்டு காய்ப்பார். அந்த டேஸ்ட்டாக வந்துக்கிட்டு செய்யக்கூடிய அந்த கஞ்சியை சேர்க்கக்கூடியவை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதோடு சேர்த்து மஞ்சத்தூளும் வந்துக்கிட்டு போட்டு மிளகுத்தூள் மஞ்சத்தூள்லாம் கலந்து தான் இந்த கஞ்சியை வந்துக்கிட்டு காய்ச்சி மக்களுக்கு வந்துக்கிட்டு மிகவும் ருசியாக வழங்கக்கூடியவராக சமையல் மோர் விளங்குகின்றார். மிகவும் பிரபல்யமான புகழ் பெற்றவர் தான் இவர். இவரை பற்றி சொல்ல போனால் யாருமே இவரை பற்றி தெரியாது, யாருமே இல்லை என்று தான் சொல்லலாம், எல்லாருமே தெரியும். அதோடு சேர்த்து தேங்காய்ப்பால் பக்கெட்டை கலந்து மிக்ஸ் பண்ணித்தான் இந்த கஞ்சி வந்துட்டு காய்ச்சி வழங்குற இறைச்சி கஞ்சி மக்களுக்காக சுவையாக கொடுத்துக்கிட்டு வராரு. உண்மையிலே நல்ல ருசியான ஒரு கஞ்சி தான் இவர் காய்க்கக்கூடிய கஞ்சியாக விளங்குகின்றது. அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த நான் பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கார் சமையல் ஒரு. அத்தோடு மரக்கறியோடு சேர்த்து அரிசியும் வந்துட்டு அந்த கொட்டி கலக்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்களா தெரியும், மகள்ளவாசிகள் கஞ்சியை பெறுவதற்காக அந்த கியூவில் நிற்பதை அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு மகள்ளவாசிகளுக்கும் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கஞ்சிக்குரிய அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அட்டையை பதிவு செஞ்சு தான் அந்த கஞ்சியை வழங்குவாங்க. இது வந்துட்டு ஏறாவூரில் நடைமுறைகள் இதுவும் ஒன்று. இந்த வீடியோக்களை பார்க்குற நீங்கள்
யூடியூப்பில் வந்துக்கிட்டு ஈவிஆர் ஸ்டார்ங்கிற அந்த சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களுக்கு வந்துக்கிட்டு லைக் பண்ணி எனது வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அதாவது ஷேர் பண்ணி எனக்கான ஆதரவினை நீங்கள் தருவீங்க என்று அந்த ஏற்பாடு தான் ஏற்பாடோடு தான் இந்த வீடியோக்களை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகின்றேன். இரவும் பகலாய் மாறிடுமே, இறையின் அருளை தேடிடுமே. பசியை காணா வாழ்வினிலே பசியை உணர்த்திடும் கமலானே, பசியை காணா வாழ்வினிலே பசியை உணர்த்திடும் கமலானே.